இலங்கை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்காக இந்திய அரசு 55 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்க உள்ளது. இதுகுறித்து இலங்கைக்கான இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில், இலங்கையின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான யூரியா கொள்முதலுக்கு உதவும் வகையில் 55 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா சார்பில் வழங்க உள்ளதாகவும், இதற்கான கோப்புகள் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அந்நாட்டு வேளாண் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் உணவு, உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் இந்தியா தற்போது இந்த கடனுதவி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.